வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்துல இப்போ நடைமுறையில இருக்க லாக்டவுன்ல கூடுதல் தளர்வுகளை அறிவிக்கிறத பத்தி டாக்டர்ஸ் ஹையர் அபிஷியல்ஸ் கூட சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கு ஆலோசனை நடத்த இருக்காரு. இந்தியால லாஸ்ட் 24 hoursல 40,000 பேருக்கு COVID-19 பாசிட்டிவ் ரிப்போர்ட் ஆகியிருக்கதா யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரியோட ரிப்போர்ட்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. COVID-19 போஸ்ட்பான் பண்ணப்பட்ட நீட் எக்ஸாம்ஸ் செப்டம்பர் மந்த் வர எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட வாய்ப்புகள் இருக்கதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. நாளையில இருந்து சென்னை புறநகர் ட்ரெயின்ஸ்ல பொதுமக்கள் டிராவல் பண்ணலாம்னு சவுத்தர்ன் ரயில்வே அறிவிச்சிருக்காங்க. டிராவல் பண்றதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டு இருக்காங்க. இந்தியால இருந்து துபாய்க்கு டிராவல் பண்ற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே COVID-19 வேக்சின்ல 2 டோசேஜஸ் கண்டிப்பா போட்டிருக்கணும்னு துபாய் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. தமிழக கடலோர மாவட்டங்கள்ல நெக்ஸ்ட் 24 hoursக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கதா சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. COVID-19 +2 எக்ஸாம்ஸ் கேன்சல் பண்ணப்பட்ட எல்லா ஸ்டேட்ஸும் July 31st +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. தமிழகத்தில் ஒரு நர்ஸ்க்கு டெல்டா பிளஸ் COVID-19 பாசிட்டிவ் ரிப்போர்ட் ஆகி இருக்கதா தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு. லாஸ்ட் 24 hoursல இந்தியாவில் 1,280 பேர் COVID-19 பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கதா யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் மேலும் 6,500 மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கதா தமிழக சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்காங்க. நன்றி, வணக்கம்.